தமிழ் மாதங்களில் சித்திரை வருட பொறுப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் தான் இந்த ஆணி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவதும் இந்த ஆணி மாதம் மிக நீண்டமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த மாதத்திற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளது கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆணி மாதமாகும் தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்கள் ஆகிய நமக்கு ஆணி மாத காலம் இந்த ஆணி மாதத்தில் ஆலயங்களில் நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன் என்றும் பேதம் சொல்கிறது தேவர்களின் ஜேஷ்டான அதாவது மூத்தவனான தலைமை பொறுப்பு வகிக்கின்ற இந்திரன் தனது தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள்தான் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கேட்ட நட்சத்திர நாளாகும் ஆணி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பதினாறு வகையான அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி நாளில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ரிஷபராசியில் ராகு புதன் மிதுன ராசியில் சுக்கிரன் ஆனி மாதம் எட்டாம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாயுடன் பயணம் செய்கின்றார் இந்த மாதம் குரு பகவானின் பக்ர சஞ்சாரம் ஆரம்பம் ஆகிறது புதன் பக்ர சஞ்சாரம் முடிகின்றது புதன் இருபத்தி மூன்றாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மகர ராசியில் சனி பகவானும் ராசியில் குரு பகவான் பக்கர நிலையில் பயணம் செய்கிறார்கள் இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ஆணி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று மகரத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கின்றார் அஷ்டமத்தில் குருவும் அடியெடுத்து வைத்துள்ளார் எனவே எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் ஆரோக்கியத்திலும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல தொல்லைகள் உருவாகும் மொத்தத்தில் வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்கும் மாதமாகவே இந்த மாதத்தை கருதலாம் இதுவரை விரயஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டிலிருந்து சனி பகவானை பார்த்து வந்தார் இப்போ உங்கள் ராசியிலேயே உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் அதன் பார்வை பக்ர மீது பதிகின்றது செவ்வாய் மற்றும் சனியின் காலம் என்பது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் எனவே பிள்ளைகளால் பிரச்சனை உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது எட்டில் குரு இருப்பதால் ஒரு சிலர் பணி செய்யப்படக்கூடிய சூழ்நிலையும்

நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் உங்கள் ராசிக்கே வரும்பொழுது ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் உறவினர் அகலும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் வருமானம் திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் கிடைக்கும் ஜூலை இரண்டாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் விரையஸ்தானத்தில் சஞ்சரி பொழுது உடன்பிறப்புகளால் விரயங்கள் ஏற்படலாம் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மறைக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கலாம் குருவின் பார்வை புதன் மீது பதிவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு இந்த ஆணை மாதம் எதிலும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது நேர்கால தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் மாற்று மருத்துவத்தின் மூலம் ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ளலாம் கணவன் மனைவிக்கு இடையே பிணக்குகள் ஏற்படாமல் இரு பிள்ளைகளுக்கு செல்வது நல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்த செய்தி வந்து சேரும் பணிபுரியும் பெண்களுக்கு திடீர் மாற்றம் ஏற்படும் பாராகி அம்மன் வழிபாடு உங்கள் வளர்ச்சியை அதிகரிக்கும் இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப் பெருமானை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மேலும் நன்மைகள் உண்டாகும் புனர் பூசம் நான்காம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் திறமையால் எந்த ஒரு காரியத்தையும் செய்து பாராட்டையும் மதிப்பையும் மரியாதையும் பெறுவீர்கள் இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எந்த முடிவையும் எடுக்க எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் அதிக முயற்சி எடுத்தால் மட்டுமே அந்த செயல்களில் வெற்றி உண்டாகும் ராசியில் இருக்கும் செவ்வாயால் அனைத்து தடைகளும் விலகிவிடும் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் சிறிய அலைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் அதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிசுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டி இருக்கலாம் குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குழந்தைகளுக்காக நீங்கள் அதிகம் உழைப்பீர்கள் பெண்கள் உணர்ச்சிவசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் கலை துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பார்கள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் பிரதோஷத்தன்று சிவபெருமானை வணங்கி வாருங்கள் உங்கள் திருமண தடைகள் அனைத்தும் விலகிவிடும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூலை பதிமூன்று ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதை கண்டும் அஞ்சாமல் நிமிர்ந்து நிற்கும் பூச நட்சத்திரக்காரர்கள் தைரியமே உங்கள் பக்கவளமாக இருக்கும் இந்த மாதம் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றவர்களுடன் விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும் வீண் செலவுகள் குறையலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை வாரி வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாது அதிகரிக்கும் பொருளாதார நிலையம் உயரும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீர்கள் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுவதால் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்துவிடும் திருமண முயற்சிகள் கை கூடி வரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கிவிடும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழுப்பீர்கள் பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையினருக்கு காரியங்கள் அழைச்ச பின் தான் நடந்து முடியும் அரசியல் துறையினருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் உதவிகள் செய்யும் பொழுது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூலை பதினான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஆயுள்ய நட்சத்திர இந்த மாதம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் சுப நிகழ்ச்சிகள் தங்கு என்று நடைபெறும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு நீங்கிவிடும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனையை மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு அனுபவ பூர்வமான அறிவு திறன் கொடுத்து உதவும் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும் பதவி உயர்வும் கிடைக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீர்கள் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி உங்களுக்கு சாதகமான பலனை தரும் பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு பெண்களின் பெண்களின் செயல்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அரசியல் துறையினருக்கு மனதில் தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நட உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூலை பதினைந்தாம் தேதி எல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் ஜூன் முப்பதாம் தேதி சந்திராஷ்டிரம தினம் என்றே கூறலாம் இம்மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் வெள்ளிக்கிழமை தோறும் நாக உள்ள அம்மனை வழிபட்டு வாருங்கள் தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் இந்த ஆனி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய மாதமாக இருக்கும்